வணக்கம். மற்றொரு உண்மையான அரசு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அஞ்சும் அடிபணிக்கும் சர்வதேசத்தை மிரட்டும் ஸ்ரீலங்கா அரசு, தமிழரையும் சிங்களவரையும் ரணில் எடுக்கும் முயற்சி, இவைகள் தொடர்பில் தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மையான அரசு நிகழ்ச்சி. ரணில் ராஜபக்சர்களின் ஆட்சி தற்போது நாட்டில் உள்ளது என்பதை ஞாபகம் மூட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். பெரும்பாலான மக்கள் ரணில்தான் ஆட்சியாளர், ரணில்தான் முடிவெடுக்கின்றார் என்ற நினைப்பில் உலாவுகின்றனர். அப்படியாகத்தான் தற்போதும் ரணிலும் உள்ளார். தனக்கு சாதகமான ஒரு சிலரை கையகப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆட்சி எனவும் தன்னை யாரும் வீழ்த்திவிட முடியாது எனவும் நினைத்துவிட்டார் ஜனாதிபதி ரணில். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னையே நிறுத்துவார்கள் ராஜபக்ஷ என்ற பகல் கனவில் உள்ளார். அப்போ நாம ராஜபக்ஷவை என்ன செய்வது? தன் குடும்பத்தை வளர்க்காமல் பிறர் குடும்பத்தையா வளர்த்தெடுப்பார்கள் ராஜபக்ஷவினர்? மறுபக்கத்தில் தமிழர்களையும் சிங்களவர்களையும் இணைத்து பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து பிரச்சினைக்கு தீர்வு காண துடிக்கின்றார் ஜனாதிபதி ரணில். இந்த நிலையில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் உள்ளக பொறுமுறை கமையவே முன்னெடுக்கப்படும். மாறாக இக்காரணத்துக்காகவும் சர்வதேச பொறுமுறையின் கீழ் முன்னெடுக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார் வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி. நாட்டில் உள்ள 2 கோடி இலங்கை பிரஜைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூறுமே தவிர எந்த சந்தர்ப்பத்திலும் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாது என்றும் அமைச்சர் அலி ஜப்ரி திட்டவட்டமாக குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 53வது கூட்டத்தொடர் கடந்த ஜூன் 19ஆம் தேதி ஆரம்பமானது. இதன் போது இலங்கை தொடர்பான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பதில் உயர்ஸ்தானிகர் நாடா அல் நசிப் முன்வைத்திருந்தார். பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் இலங்கையில் என்ன செய்ய முடியுமோ அதனை நாம் செய்வோம். இவ்விடயத்தில் சர்வதேச பொறிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு செய்தால் இலங்கையில் உள்ள மக்கள் மத்தியில் மேலும் பிரிவினைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் வெளிநபர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. மாறாக இலங்கை பிரஜைகளான 22 மில்லியன் மக்களுக்கே பொறுப்பு கூற வேண்டியுள்ளது. இந்த நிலைப்பாட்டில் இலங்கை ஸ்திரமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அலி ஜப்ரி. இதேபோலே அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முன்னெடுத்துள்ள பேச்சின் அடுத்த சுற்று பேச்சு விரைவில் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. பேச்சு விரைவில் நடக்கும், அது தொடர்பில் சந்தேகப்பட தேவையில்லை. அரசியல் தீர்வில் உறுதியாக இருக்கின்றேன். வெளிநாடு சென்றமையால் திட்டமிட்டவாறு பேச்சு நடக்கவில்லை. சர்வதேச சமூகத்திடம் அரசியல் தீர்வு தொடர்பில் கருத்துரைத்துள்ளேன், எனவே அதை செயற்படுத்துவேன் என குறிப்பிட்டார் ரணில். ஜனாதிபதி ரணில் கூறிய திகதியில் பேச்சு நடக்கவில்லை, அடுத்த கட்ட பேச்சு சம்பந்தமாக அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இரா சம்பந்தர். தொடர்ந்து இவ்வாறு விட்டுக்கொண்டிருக்க முடியாது, நாங்கள் தீர்க்கமான முடிவு எடுப்போம் என்று ஜனாதிபதியிடம் நேரடியாக கடை சந்திப்பில் தெரிவித்துவிட்டேன். விரைவில் ஒரு முடிவு எடுப்போம், ஒரு வாரத்தின் பின்னர் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்றார் சம்பந்தன். மறுபக்கத்தில் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கத்துடன் இணையுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். தேசிய கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மைக்கு புறம்பானது என்பது தெளிவாகி உள்ளது. எனவே நாட்டு முன்னேற்றம் வேலை திட்டத்திற்கு பங்களிப்பு செய்த பெருமையுடன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுமாறு அழைத்துள்ளார் ஜனாதிபதி ரணில். அரசுடன் இணைந்து செயற்படுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த அழைப்பை நிராகரித்துவிட்டது ஐக்கிய மக்கள் சக்தி. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடத்தப்படுமானால் அதன் பின்னர் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் இணைந்து செயற்பட தயாரில்லை என முகத்திற்கு நேர கூறிவிட்டார் திசாத்த நாயக்க. ஊழல்வாதிகள் உள்ள தற்போதைய அரசை பாதுகாப்பதற்கு தமது அணி தயாரில்லை. எனினும் தற்போது ஆளும் கட்சியுடன் கைகோர்க்கும் திட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தி கைவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துடன் கைகோர்க்க போவதில்லை என மீண்டும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா. இலங்கை குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது, திருடர்கள் நடத்தும் எந்த முயற்சிக்கும் உதவ போவதில்லை என்றும் அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்க தங்களுடன் இணைந்து பணியாற்றிய போது இருந்ததை விட தற்போது வித்தியாசமானவர் அல்ல. ஊழலுக்கும் கொள்ளைக்கும் உதவுவதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை, மக்களின் ஆணையை பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக வந்துள்ளோம் என குறிப்பிட்டார் பொன்சேகா. ஆனால் ஆளும் தரப்புக்குள் இன்னமும் முட்டுப்பாடு தீர்ந்த பாடில்லை என்றுதான் கூற வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு இருந்த எஞ்சிய பதவி காலத்தை ஆட்சி செய்வதற்காகவே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தோம் என குறிப்பிட்டுள்ளது முட்டுக்கட்சி. அதற்கு அப்பால்
ரணிலுக்கும் பொதுஜன பெருமணவுக்கும் இடையில் எவ்வித பொது இணக்கப்பாடும் மேற்கொள்ளப்படவில்லை. அவரின் கொள்கைகள் வேறுபட்டவை, எமது கொள்கைகள் வேறுபட்டவை. அவ்வாறு இருக்கையில் அவரின் புதிய லிபரல்வாத கொள்கையை எதிர்காலத்திற்கு கொண்டு செல்வதற்காக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்கும் எண்ணம் ஒருவேளை ரணிலுக்கு இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம். நாட்டில் அப்போதிருந்த நிலைமை தேவைக்கேற்ப கோட்டபாய ராஜபக்சவுக்கு இருந்த எஞ்சிய பதவி காலத்தை ஆட்சி செய்வதற்காகவே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தோம். இந்த நிலைப்பாட்டிலேயே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வருகின்றோம். இதற்கு அப்பால் எதிர்காலத்தில் என்ன செய்வது என்பது தொடர்பில் ஒரு பொது இணக்கப்பாட்டுடன் உடன்பாட்டுக்கே இதுவரைக்கும் வரவில்லை. நாங்கள் நம்பும் கொள்கைகள் வேறுபட்டவை. தேசிய பொருளாதாரத்தின் ஊடாக நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதுடன் கிராமங்களில் இருக்கும் ஏழை மக்களை பலப்படுத்துவதன் ஊடாகவே நாட்டை கட்டியெழுப்ப முடியும். என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.